உணர்ந்து கொள்ளுங்கள், நிம்மதி அது உங்கள் சாய்ஸ். நிம்மதி எங்கே உள்ளது? பசிக்கு நல்ல உணவு, மானத்திற்கு நல்ல உடை, மனதிற்கு நிம்மதி, இந்த மூன்றும் கிடைத்தால் வாழ்க்கை சொர்க்கம்தான். ஆனால் மேற்கண்டவற்றில் இந்த நிம்மதி என்ற அந்த ஒன்று மட்டும் எங்கே ஒளிந்துள்ளது? தெரிந்து கொள்ள தொடர்ந்து காணொலியை காணுங்கள். பணம் இருந்தால் நிம்மதி இருக்காதா? இந்த உலகத்தில் ஏழை பணத்தை தேடுகிறான், பணக்காரன் ஒரு கட்டத்தில் நிம்மதியை தேடுகிறான். ஆனால் அதே சமயத்தில் பணம் நிம்மதி தராது என்று எந்த ஏழையும் சொன்னதில்லை. நிம்மதி தராத அந்த பணத்தை இழக்க எந்த பணக்காரனும் தயாராக இல்லை. மொத்தத்தில் நிம்மதிக்கும் பணத்திற்கும் தொடர்பே இல்லை, அதுதான் யதார்த்தம். சரி, அப்படியெனில் இந்த நிம்மதி எங்கே உள்ளது? தேவை என்றால் வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிம்மதி நம்மை தேடி வரும். காண விழிகளை கொடுத்த அதே கடவுள்தான் சில விஷயங்களை காணக்கூடாது என்று இமைகளையும் கொடுத்திருக்கிறார். அதனால் சில விஷயங்களை கண்டும் காணாமலும் இருங்கள், அப்போது நிம்மதி நிச்சயம் வரும். முழு நிம்மதியையும் பெற விரும்பினால் உங்களிடத்தில் இருப்பதை காண்பித்துக் கொள்ளாதீர்கள். வெற்றி பெற்றாலும் அமைதி கொள்ளுங்கள். உண்மையாகவே உங்களை பற்றி ஒருவர் தவறாக கூறினால் அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அந்த குணம் தவறானது என்றால் திருத்திக் கொள்ளுங்கள், அதில் தப்பே இல்லை. சில சமயங்களில் சில இடங்களில் வளைந்து கொடுத்து போனால்தான் வாழ முடியும், வேறு வழியே இல்லை. குறிப்பாக மற்றவர்களை எப்போதுமே மட்டம் தட்டி பேசாதீர்கள். புகழை விரும்பாதீர்கள். புகழுக்கு முக்கியத்துவம் தராதீர்கள். ஒருவேளை நீங்கள் புகழுக்கு முக்கியத்துவம் தர தொடங்கினால் இகழ்ச்சியும் உங்களை வெகுவாக பாதிக்கலாம். உங்கள் பெருமையை நீங்கள் பேசுவதை காட்டிலும் மற்றவர்களை பேச வையுங்கள். அடுத்தவரை எப்போதுமே குறை கூறாதீர்கள். முடிந்தால் உங்கள் ரோலை நீங்கள் ஒழுங்காக பண்ணுங்கள். அதாவது இறைவன் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்த ரோலை பெஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நிறைய கேளுங்கள், குறைவாக பேசுங்கள். எத்தனை திறமை இருந்தாலும் மமதை மட்டும் கொள்ளாதீர்கள். காரணம், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. இதை உணர்ந்து கொள்ளுங்கள். பழைய கசப்பான சம்பவங்களை பேசிக்கொண்டே இருக்காதீர்கள். நடந்தவற்றை ஒன்றுமே செய்ய முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள மட்டுமே முடியும். விவேகானந்தர் சொன்னது போல சில சமயங்களில் அக்செப்ட் பெயின், இதுவும் கடந்து போகும் என்பதை உணருங்கள். மொத்தத்தில் நிம்மதி அது உங்கள் சாய்ஸ்.